ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மற்ற சிங்கிள் கேமிங் சேனல். நான் தான் உங்களுக்கு அனுப்பிச்சுறேன். ஆக்சுவலி இன்றைக்கும் வந்துட்டு இன்றைக்கும் ஒரு தரமான மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன ஒரு கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வேறு மாதிரி அழைச்சிருக்கோம். அதுவும் இல்லாமல் இதில் வேறு ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அது மேட்ச்சில் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டுட்டு ஆல் சிம்பிள் செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ ஒரு ரிவெண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். நீங்கள் லைக்கு சப்ஸ்கிரைபு இது மட்டும் பண்ணாமல் ஷேரும் பண்ணி விடுங்க. ஸோ அதுதான் நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம மேட்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது ஹாப்பி ரம்ஜான் காய்ஸ். ஸோ ரம்ஜானுக்கு அண்ணனுக்கு வந்துட்டு எல்லோரும் பிரியாணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு நீங்கள் இது தான் கொடுக்கணும், அது தான் கொடுக்கணும், இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்லாம் நான் கேட்கவே மாட்டேன். நீங்களாம் வந்துட்டு அண்ணனுக்கு ஏதோ பார்த்து செஞ்சு விடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான லூட்டெல்லாம் எடுக்கணும். ஸோ அந்த லூட்டு தேடணும் இல்லைங்களா? ஸோ நம்ம பசங்கள்லாம் வந்துட்டு நல்லா லூட்டு தேடிட்டு இருக்காங்க, நம்மளும் லூட்டு தேடுவோமே அப்படின்னு ஒரே ஒரு காரணத்தினால நமக்கு ஏதோ கிடைச்சதில் வச்சு நம்ம சுற்றிட்டுருக்கோம். ஸோ இப்போ வாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் சவுண்டு. ஸோ சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸோட சவுண்ட் எஃபெக்டில் தான் விளையாடிருக்கோம். ஃபஸ்ட் டைம் நான் விளையாடிருக்கேன். இது வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் விளையாடிருப்பீங்க, ஆனாலும் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு இது மேக்ஸோட எஃபெக்ட் பிடிச்சிருக்கு, ஆனால் மேக்ஸோட சவுண்ட் எஃபெக்ட் தான் பிடிக்கல. மற்றபடி வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். ஸோ இருக்கிற லூட் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயகுலிங்க இங்கே வந்தாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு அக்கா நின்றுட்டு இருந்தாங்க. சரி, அக்கா அசையாமல் நிலுக்கா, நான் ஒரே ஹெட் ஷாட் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டால் அக்கா வந்துட்டு கேட்கவே இல்லை. சரி, பாடி ஷாட்லேயே முடிச்சிருவோமே அப்படின்ட்டு முடிச்சாச்சு. நம்ம சஞ்சய் வந்துட்டு அவசர அவசரமாக ஓடினா நம்ம கில் எடுக்கிறதுக்கா. சரி, அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்தால் பார்த்தீங்கன்னா பயகுலை நான் அடிச்சு விட்டான். சரி, நமக்குன்னு ஒருத்தர் இருக்கான், நான் அதுதான் நம்ம சஞ்சய் ப்ரோ. ஸோ வந்துட்டு நம்மளை ரிவ்யூவும் பண்ணி விட்டான். சரி, ரிவ்யூ பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக மெடிக்கல் போட்டு அவனை போய் பெரலாடி தள்ளுறண்டா அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சஞ்சய் வந்துட்டு ஏறி முன்னாடி போயிட்டான். சரி, அவன் வந்துட்டு ஆல்ரெடி முன்னாடி போயிட்டு முடிச்சு விட்டான், நாக் பண்ணிட்டான். சரின்ட்டு அங்கேருந்து நான் வந்துட்டு மில்ட்டியாக அங்கேருந்தெல்லாம் சுற்றிட்டு நான் இங்கே ஒருத்தனை பார்த்தேன். சரின்ட்டு சரியான டேமேஜ் வாங்கினா அதுக்கப்புறம் வந்துட்டு மாட்டவே இல்லை. சரிடா இருடா, நீ ஓடினாலும் ஒன்று விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்துட்டு சுற்றி போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம இங்கே மேலே ஏறினா மேலே ஏறிட்டு எங்கடா இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே குளோவல் போட்டு நிற்கிறான். சரி இருடா, இவனுக்காக ஹெட் இருக்கலாம்னு பார்த்தா அவன் ஹெட்டில் மாட்டல. சரின்ட்டு பாடி ஷர்ட்லேயே முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அவனை கில்லு எடுத்துட்டோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அங்கேருந்து இங்கே நம்ம கோபுரம் வந்துட்டு இங்கே எப்படி சொல்கிறது, நாக்காய கிடந்தான். சரி இரா வர அப்படின்ட்டு வந்தேன். பார்த்தானா என்ன அடிக்கிறான்டா, அடித்து முடிச்சு விட்டுட்டான். M4A1Z என்ன அடிச்சிட்டான். நமக்கு இன்னொரு அடிமை இருக்கான். ஸோ அவன் தான் வந்துட்டு அவனை சொல்ல முடியாது, இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒன்றுனா நமக்கு வருவான், சரிங்களா? அவன் செத்தாலும் நான் வந்து காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு வந்தான். பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வந்து காப்பாற்றினேன் இல்லைங்களா? ஸோ க்ளோவால் முன்னாடி போட்டு ரிவ்யூ பண்ணி விட்டான். சரி என்று என்னை ரிவ்யூ பண்ணிவிட்டான். ஆனால் கோப்ரா வந்துட்டு பயங்கரமாக கத்திருந்தான். ஆனால் என்ன ரிவ்யூ பண்ணுனா அப்படின்னு பார்த்தான். சரி, அதுக்குள்ளே வந்து நம்ம கேஜி ஃபேரை செத்து போயிட்டான். சரி, அங்கே இங்கேன்ட்டு நானும் ரிவ்யூ பண்ணி விட்டேன். நம்ம சஞ்சய் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கு டோக்கனெல்லாம் எடுத்து வச்சு நம்மளை கோப்ரவை ரிவ்யூ பண்ணி விட்டான். இங்கிருந்து எவன்டா அடிக்கிறது, நம்ம இடிக்கிட்டேன்னு போடல, அதுக்குள்ளே அடிக்கிறானுங்க. சரி, நம்ம பின்னாடியே ஒரு பலியாடு இருக்குது. சரி, அவனை முடிச்சு விட்ருவோம் அப்படின்ட்டு ஃபுல்லாக மெடிக்கிட்டு போட்டு அதுக்காக போகலான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு எங்கேயோ ஓடிட்டுருக்கான். இருறா வர்றா அப்படின்ட்டு நானும் விரட்டி போகிறேன். டேரே ஒரு நிமிஷம் இருறா வர்றா அப்படின்னு பார்த்தா அது பொம்பளை அக்கா. அக்கா அக்கா இருக்கா இருக்கா, என்கிட்ட ஹெச்பி இல்லைக்கா ஹெச்பி இல்லைக்கா இருக்கா, முடிச்சு விட்றா முடிச்சு விட்டாங்க. அட என்னடா எனக்கு வந்து சோதனை அப்படின்ட்டு. சரி, நம்ம கோப்ரா இருப்பான், அவன் நம்மளை காப்பாற்றுவான்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். பார்த்தீங்கன்னா அவனும் காலி ஆகிட்டான். அடடா. சரி, அதுக்கப்புறம் இன்னொருத்த எவனோ ஒருத்தர் அடித்து நாக் பண்ணி விட்டான். ஆனால் இவனோட கில்லை வந்துட்டு வேறு ஒருத்தர் திருட்டு கில்லை எடுத்துட்டான். சரி, நம்ம சஞ்சய் ப்ரோ வந்துட்டு சரி கோப்ரா ரிவ்யூ பண்ணுவான்னு பார்த்தா அவனும் செத்து போயிட்டான். சரி, அவனையும் வந்துட்டு காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம கேஜிஎஃப் பக்கத்தில் தான் நமக்கு அந்த அது பேர் என்ன பெண்டிங் மிஷின் வந்து விழுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அங்கே போகிறதுக்குள்ளேயே எவனோ ஒருத்தன் விஎஸ்எஸ் எக்ஸில் வந்துட்டு
முடிச்சு விட்டுட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்எஸ்எக்ஸ் அந்த அளவுக்கு பவர் நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லைங்களா. சரி, நம்ம சஞ்சய் ப்ரோ வந்துட்டு M249 வச்சு அடிச்சிருந்தான். ஆனால் அந்த பக்கம் இருந்து எவனோ ஒருத்தன் ஸ்வீடியில் அடிச்சிட்டுருக்கான். சரின்ட்டு அவனை நாக்கும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கில்லு எடுத்தாச்சு. அது திருட்டு கில்லா என்ன கில்லுன்னு தெரியல. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம சஞ்சய் வந்துட்டு கேஜி ப்ரோ போய் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்துட்டு கேஜி ப்ரோ வந்துட்டு ரிவ்யூ பண்ண முடியாத அளவுக்கு பக்கத்தில் இருந்து விஎஸ்எஸ்எக்ஸில் எவனோ ஒருத்தர் அடிச்சிட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சரி இங்கே போயிட்டு ஃபுல்லாக மெடிக்கிட்ட போட்டுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கிட்ட சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் எங்களை ரிவ்யூ பண்ணால் போதும் அப்படின்ட்டு மொத்தமாக நம்ம கேஜிஎஃப் கிட்டே கொஞ்சம் இருந்துச்சு டோக்கனு. சரின்ட்டு வந்துட்டு ஃபுல்லாக குளோவல் கவர் பண்ணிட்டு போட்டு முதல்ல என்ன ரிவ்யூ பண்ணி விட்டான் அது இந்த இதுக்கே ஒரு அந்த ஒரு மனசுக்காக நம்ம ஒரு லைக் கொடுத்துருவோம் சரிங்களா. நீ வாழ்க உன் குளம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இறங்கினதுக்கப்புறம் நம்ம என்னோடய லூட்டில் இறங்கி M41Z பக்கத்துலேயே நிறைய இருந்துச்சு. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே ஒரு அக்கா வந்துட்டு என்ன அடிச்சிருந்தாங்க. ஆனால் வேறு மாதிரி அடித்தாங்க. ஜோனுக்கு உள்ளே இருந்து அதாவது வெளியே இருந்து அடிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க எமௌண்ட் போட்டிருந்ததான் நினச்சா பார்த்தீங்கன்னா அவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க. சரி அப்படின்ட்டு அங்கேருந்து நான் இருக்க ரெண்டு பேரும் இறக்கி விட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு என்னை அடிச்சிருந்தப்போ அவங்கக்கிட்ட எக்கச்சக்கமான அது பேர் என்ன சொல்கிறது, ஐயோ அது பேரே வரமாட்டேன், டோக்கன் இருந்திருக்கு. இங்கே வந்துட்டு எவனோ என்ன விஎஸ்எஸ்ல அடிச்சிட்டான். சரி பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரா வந்துட்டு எப்போ தான் இறங்கினான், இறங்கிட்டு வந்து ரிவ்யூ பண்ணி விட்டான். ஆனால் அவன் என் பக்கத்தில் இறங்கினதுக்கு இன்னொரு காரணம் ஒன்று இருக்குது. அது என்ன காரணம்னா நான் செத்து போயிட்டேன்னா என்னோடய லூட்டெல்லாம் திருடலாம்ல, அதுக்காக தான் அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவனும் வந்தான். சரி இங்கேருந்து எவனோ அடிக்கிறான் பார்த்தீங்கன்னா அங்கிருந்தும் அடிக்கிறானுங்க, மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க, சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க. சரி இங்கே வந்துட்டு கோப்ரா வந்துட்டு நாக் ஆகிட்டான். ஆனால் அவன் நாக் ஆடது கூட பெருசாக சொல்ல, ஆனால் நான் ஒரு நாக் வச்சிருக்கேன்னா அவனை கில் எடுத்துனா அப்படின்னா சரின்ட்டு அது கில்லு எடுத்து கொடுத்துட்டேன் அவனுக்கு. சரி நமக்கு நெட்ஒர்க் லேக் வேறு. ஸோ யாராவது பெரியா ரெண்டு குளோவல் என்னமோ போட்டேன். நம்ம குளோவல் போட்டதே பெருசு, அது வந்துட்டு இந்த மாதிரி குளோவலெல்லாம் நம்ம போட்டதே கிடையாது இல்லையா. சரி கடைசியாக வந்துட்டு இன்னொரு மூணு பேர் இருக்காங்க. இன்னும் மூணு பேர் வந்துட்டு யார் கையால் சாவாங்க அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வந்துட்டு போங்காட்டம் பண்ணக்கூடாது, முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துட்டு எல்லாம் அதாவது ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துட்டெல்லாம் நமக்கு கமெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம சஞ்சய் ப்ரோ வந்துட்டு ஏறி போயிட்டாப்புல. சரி நாம் வந்துட்டு நம்மளும் பின்னாடி ஏறலாம் அப்படின்னு நானும் வந்தேன். பார்த்தீங்கன்னா இங்கே எவனும் இருக்கானோ பார்த்தீங்கன்னா டே டே தான் பார்த்துட்டேன்டா உன்னை முடிச்சிட்றேன்டா அப்படின்ட்டு அவனையும் முடிச்சிட்டேன். சரி மேக்டைனில் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் M41Z இவங்ககிட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் M41Z எடுத்து இங்கே கேஜிஎஃப் கிட்ட எவனும் அடிச்சுட்டு இருந்தானுங்க. ஒருத்தர் நாக் பண்ணியாச்சு, இன்னொருத்தனையும் முடிச்சு விட்டுட்டோம். ஓகே கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். சீரோடா பபா கைஸ்.